வெல்கம் டு இல்தாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொங்கல், சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் கூட நீங்கள் செய்யலாம், பொங்கல் செய்யலாம். தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம ரோஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அதுலேயே தான் எல்லா அளவுகளும் எடுக்கணும். நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இறுத்தி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான், தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் தான் எல்லாத்துக்குமே, எல்லா பொருட்களும் ஒரே டம்ளரை தான் நம்ம அளந்து எடுக்கணும். அளவு சரியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம எவ்வளோக்களவு நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1-2 செகண்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு, அதான் பாசிப்பருப்பு, பச்சரிசி, நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது காய்ச்சாத பால் வந்து நான் 1 டம்ளர் சேர்க்குறேன். 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் காய்ச்சாத பால், 4 டம்ளர் தண்ணி, மொத்தம் 5. உங்களுக்கு பால் தேவையில்லைன்னா நீங்கள் 5 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வைக்கலாம். காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன், மொத்தம் 5 டம்ளர். 1 டம்ளர் பால், 4 டம்ளர் தண்ணி. நம்ம குக்கரில் மூடி வச்சிடலாம், 3 விசில் வரட்டும். இதுக்கிடையில் நான் 2 டம்ளர் வந்து வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கலாம். ஏன்னா அதில் வந்து கல் தூசி ஏதாவது இருக்கும். 3 விசில் வந்துடுச்சு பாருங்கள், சாதம் எவ்வளோ குறைவாக வந்திருக்கு. இதை கொஞ்சம் அப்படியே கரண்டி வச்சு நம்ம மசித்து விடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், குழைய வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். முன்னாடியே வெல்லம் சேர்த்தா அரிசி வந்து அந்த சாதம் வந்து முழுசாக இருக்கும். இது பாருங்க, இதை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் நான். 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன் நான். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் சேர்த்து. கொஞ்சமாக நெய் சேர்த்து, கொஞ்சம் இல்லை உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளோக்கு அவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நெய்யில் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் வறுத்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்த பொருளில் தான் சேர்க்குறேன் நான், செய்திருக்கேன். நெய்யெல்லாம், நெய் சிறுபருப்பெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தது தான். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு திராட்சையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய்த்தூளும் சேர்த்துக்கலாம். பொங்கலில், இதில் இல்லை, பொங்கலில் சேர்க்கணும்.
நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நீங்கள் நிறைய நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகட்டது. திராட்சை சேர்க்கலாம். திராட்சை வந்து பலூன் மாதிரி ஆகணும், தீச்சிடக்கூடாது. இப்போ நமக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இப்படி இருக்கும் போதே எடுத்துருங்க, சூடு ஆற ஆற ரொம்ப கட்டி மாதிரி ஆன மாதிரி இருக்கும். அதனால் இதுவே சரியான பதம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் துருவி சேர்க்கலாம், இல்லை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்கலாம். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. செய்யறது ரொம்ப ஈஸி இது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை. Thank you.